ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாவது நாள் ஸோ நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்குப்பா பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுலே இவங்க தாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லலாங்க அவங்க தான் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க வேற யாரும் இல்லை மதுமிதா ஸோ உண்மையிலேயே வந்துட்டு அவங்க வெளியே போனதுக்கு நிறைய காரணம் இருக்குது பட் உள்ளே இருக்கவங்களில் நல்லவங்க இவங்கன்ட்டு நம்ம அடித்து சொல்லலாம் பட் இவங்களுக்கு அந்தளவுக்கு கேம் சரியாக ப்ளே பண்ண தெரில கேமரா முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு தெரியல ஸோ யாருக்கிட்டையாவது சந்தை வலிச்சு தன்னை எப்படி நல்லவங்களாக காட்டிக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியல அதனால தான் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க இதெல்லாம் கிட்ட இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இவங்க வின் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ மதுமிதான் வெளியே போயிட்டாங்க இன்னைக்கு சீசன் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இசைவாணியை வந்துட்டு பயங்கரமாக வெற்றி செஞ்சுருக்காரு இசைவாணி மேலே அவருக்கு அப்படி என்ன காண்டுன்னு தெரியல இதனால் வரைக்கும் நிறைய பேர் நிறைய தவறுகள் செஞ்சுருக்காங்க அதை பற்றியெல்லாம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்டு பேசினவர் இசைவாணியை பற்றி இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமாக பொறிச்சு தள்ளிட்டா போல ஆனால் இதை விட நிறைய கோல்மாலே நிறைய பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு அதை பற்றியெல்லாம் பேசாமல் இசைவாணியை பற்றி மட்டுமே இன்னைக்கு நிறைய பேசினாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஆரம்பத்திலேருந்தே இசைவாணி உங்களுக்கு கொடுத்துருந்தது ஒரு பனிஷ்மெண்ட் அதை நீங்கள் அதிகாரமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த இசைவாணிக்கு முன்னாடி சொன்னார் இசைவாணி கிட்டத்தட்ட அழவே ஆரம்பிச்சுட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கமலஹாசன் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் மேலே இந்த சீசன்லேயே ஒரு லீடரை கூப்பிட்டு பிக் பாஸ் வார்னிங் கொடுத்துருக்கிறது அது உங்களை தான் என்ன வார்னிங் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் வாயால் அப்படின்னு சொல்ல வச்சு அதாவது நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணலன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த லீடர் பதவியை திரும்பி வாங்கிப்போம் அப்படின்ற விஷயத்த பாஸ் சொன்ன விஷயத்த நம்ம இசைவாணி எல்லா கிட்டையுமே சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே இசைவாணியை வச்சு செய்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை கமலஹாசன் சார் இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறாரு இசைவாணியோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி அதை பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு அந்த கேப்டன்ஷிப்பை எடுத்துகிட்டு போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி அப்படின்ட்டு நிறைய கேட்டாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபேர் நல்லா இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஒரு பகுதிக்கு மேலே நம்ம இசைவாணி ராஜு விளையாடினதை கூட இல்லை ராஜுக்கு வந்துட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி தான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க அன்பாவே பரிமாறலை ரொம்ப மூஞ்சல் அடித்தா மாதிரி அப்படி தூக்கி போட்டுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொன்னாங்க ஸோ இசைவாணி ஓ செகண்ட் ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க என்னக்கா இப்படிலாம் சொல்கிறீங்க நான் எப்போக்கா அப்படிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கேட்குறாங்க ஸோ இசைவாணி கொஞ்சம் ஓவரு ஆக்ட் ஓவராக வந்துட்டு சீன் போடுற கை ஓவராக வந்துட்டு ஏதோ ரூடாக இருக்கவங்களே தவிர மற்றபடி யாருக்கும் முதுவுக்கு பின்னாடி ஒன்றும் குழி தான் ஏன் கருத்து பட் ஓவர் சீனே அதை மட்டும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஓவர் சீனே கொஞ்சம் நடிக்கிறாங்க பட் யார் முதலையும் குத்தாமல் தான் இருக்காங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் பட் தாமரை அக்கா வந்துட்டு இசைவாணிமலை என்ன கண்டோத்தரில் ராஜுக்கு வந்துட்டு ரொம்ப மூஞ்ச லட்சமாக தான் டீக்கெலாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கு ராஜுவே என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை சார் அது எங்களுக்குள்ளே சின்ன விளையாட்டுன்ட்டு அதுக்கு நம்ம தாமரை என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை எனக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப அப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க உங்களுக்கு தோன்றின விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சொல்லலாம் உண்மை எதுன்னு தெரியாமல் எதுக்காக சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் பரவாயில்லைங்க கிட்டத்தட்ட சாரும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கமல் சார் அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காரு நெருப்பாக இருக்கட்டும் இல்லை சிபியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு இசைவாணி மேலே வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் பழி போடுற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ராஜு மட்டும் ஐயோ இதுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு பழி போட்டால் கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்துட்டு அழுது பயங்கரமாக இதுவாகிடும்னு சொல்லிட்டு இல்லை சார் அது வந்துட்டு அந்த பொண்ணோட டாஸ்க் அது அதை நாங்கள் மறக்கும்போது கூட அந்த பொண்ணு வந்துட்டு சரியாக பண்ண சொல்லிச்சு அதை நாங்கள் கேட்கலன்ற பட்சத்தில் அந்த பொண்ணு கொஞ்சம் கோவப்பட்டுருக்கலாம் சார் மற்றபடி ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் சார் பண்ணாங்கன்ட்டு ராஜு வந்துட்டு சொன்னாப்பில்ல இந்த பாயிண்ட்டை இசைவாணி சொல்லியிருக்கணும் ஆனால் அதை சொல்லலை அதனால தான் கமல் சார் அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டாரு நல்ல வேலை ராஜு அதை சொன்னதில் ராஜுக்கும் கிளாப்ஸு இசைவாணிக்காக ஓரளவுக்கு அவர் அந்த இடத்துல பேசினார்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் கிட்டே வந்துட்டு பேசி இந்த மாதிரி தாமரை இல்லை அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் என் கிட்டே விளையாட்டாக தான் பண்ணா உனக்கு அது அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கிட்டே அப்படியே ஒரு டாக் அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இசைவாணியோட டாபிக் முடிஞ்சது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ள முதுகுல குத்துனவங்க யாரு தோளோட தோல் கொடுத்தவங்களா யாரு அப்படின்ற மாதிரி சார் இதெல்லாம் எனக்கு புரியல சார் ஆக்சுவலா கிட்டத்தட்ட நாங்க அஞ்சு சீசனா இதே மாவுல அரைச்ச தோசையை தான் சாப்பிட்டுக்கினே இருக்கோம் இதே மாவு அப்படியே புளிச்சு போய் மறுபடியும் மறுபடியும் புதுசா தோசை விட்டு தந்து குத்தா புளிப்பு தோசையை நாங்க எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி ஆயி ஏன்னா எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் டாஸ்கில் அடிச்சுக்கிறது ஆனால் கமல் சார் முன்னாடி போய்ட்டு இல்லை சார் முதுகில் குத்துனதுனால் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு தான் பேசிக்கிறாங்க விளையாட்டாக பேசிக்கிறாங்க பரவாயில்ல அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு கரெக்டாக சொன்னாங்க அதாவது வந்துட்டு முதுகில் குத்துனது கரெக்டாக நிருப்பு வந்துட்டு நம்ம அபினய சொன்னார் அபிநயம் வந்து நிருப்பில் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை கரெக்டாக வெளியே வந்துச்சு பாராட்டுக்கள் அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கணும் சிபிக்கும் அக்ஷராவுக்கும் பிரச்சனை வந்துச்சு அதை அவங்க கரெக்டாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஓகே மற்ற யாருமே அந்தளவுக்கு ஒன்றும் முதுகுல குத்தலை அவ்வளோ ஒன்றும் சாஃப்டாக தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது செம்ம கண்டாவது அப்புறம் எதுக்குடா நீங்கள் அடிச்சுக்கிறீங்க எதுக்குடா வந்துட்டு நாங்கள் அதை பார்த்து அவ்வளோ இதுவாகணும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு ஆனால் பரவாயில்லங்க இந்த டாஸ்கில் வந்துட்டு சிபியும் அக்ஷராவும் செம்மையாக அடிச்சுக்கிட்டாங்க அது கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு பட் ஆனால் அக்ஷரா வந்துட்டு இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க அதை சிபி வந்துட்டு நிருப்பு கிடைக்க ஆமாமா அவள் பேசினான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிருப்பம் சொல்கிறாரு பட் நம்ம அக்ஷரா வந்துட்டு நான் அதை சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நல்லா போய் சொல்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது ஏன்னா சிபி சொன்னார் நிருப்பம் வந்து சொன்னார் இல்லை இல்லை அவ விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கமல் சார் அந்த இடத்துல கமல் சார் உள்ள பொழுது இல்லை இல்லை கெட்ட வார்த்தை என்பது ஆங்கிலத்தை பேசினாலும் சரி தமிழில் பேசினாலும் சரி கெட்ட வார்த்தை தான் ஸோ இதை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேர் சாதாரணமாக பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிபி சொன்ன பல பாயிண்ட்டை யோசிக்கணும் அக்ஷாரா சொன்னாங்க அது வீக் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் சொல்லல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இந்த காரணத்துக்காக தான் நான் அவங்க பானையை உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி இல்லைன்னு சொன்னவங்க அக்ஷராக்கு சார் என் பாயிண்ட்டை சொன்னாலும் தப்பு சொல்லனாலும் தப்பு வீக் பாயிண்ட் வீக் டீம்னு சொல்றது பாயிண்ட் கிடையவே கிடையாது நீ அவங்க அசிங்கப்படுத்துறது கணக்கு ஸோ அதை வச்சுக்கிட்டு சிபி அப்படி சொன்னாரோ என்னவோ அவங்க ரெண்டு பேரும் அந்த இதுல கொஞ்சம் போச்சு ஆனா பரவாயில்லைங்க ஏதோ டாபிக் கொடுக்குறாங்க அந்த டாபிக்ல ஏதோ உள்ள தான் வந்துட்டு கமல் சார் கொடுக்குறாரு அப்படின்றது மட்டும் தெளிவாகவே புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரௌன் விஷயத்துக்கு வந்துட்டார் யாருகள்லாம் என்ன டைட்டில் கொடுத்தாங்க அந்த டைட்டில் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாருமே நெகட்டிவ் டைட்டில் வாங்கினவங்க யாருமே அதை ஒத்துக்க போது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாருமே கிட்டத்தட்ட அதை ஒத்துக்கவே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் என்ன டைட்டில் கொடுத்தாங்க விஷ பாட்டில் அதுக்கப்புறமா சகுனி போலி குரூப்பில் டூப்பு சிம்ப்ளி வேஸ்ட்டு அப்படி இப்படி நிறைய கொடுத்தாங்க பட் யாருமே வந்துட்டு அதை ஒத்துக்கல ராஜு மட்டும் இதுக்கப்புறமா அப்படி இருக்க நினச்சிருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போல மற்றபடி யாருமே அதை ஒத்துக்கவே இல்லைங்க இந்த மாதிரி டைட்டில் கொடுத்தாங்க ஒரு வேலை நான் இப்படி இருக்குன்னு தெரியுதோ என்னவோ அந்த மாதிரி வந்துட்டு யாருமே ஒத்துக்கவே இல்லை ஸோ தன்னை பற்றிய ஒரு தவறை வந்துட்டு யாரும் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்வது போல் சுத்தமாக தெரியவே கிடையாது ஸோ அப்பா எப்படியோ இந்த வாரத்தில் வந்த பிரச்சனையெல்லாம் ஒரு வழியாக வந்துட்டு நம்ம கமல்ஹாசன் சார் பேசி முடிச்சிட்டாரு அப்பாடா நிம்மதியாக இருந்துச்சு இப்போ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு எதுக்கு எபிக்ஷனுக்கு ஸோ எவிக்ஷன் ப்ராசஸில் அவர் யார் யாரை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு பேர் இருந்தாங்க யாரே அக்ஷரா பாவ்னி சிபி இமானன்னாச்சி மது அபிநய் அபிநய் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எவிக்ஷனை வந்து தப்பிச்சு போயிட்டே இருக்காரு என்னென்னே தெரியல மதுக்கு பதிலாக அபினய் போயிருக்கலாம் பட் வேண்டாம் ஏன்னா இந்த வாரத்திலேருந்து அவர் ஓரளவு கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு இந்த ஆறு பேரில் மூணு பேரை முதல்ல வந்துட்டு சேவ் செஞ்சார் நம்மளுடைய கமலஹாசன் ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ஷரா அண்ட் சிபி அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாவனி இந்த மூணு பேரை வந்துட்டு நம்ம கமல் சார் வந்துட்டு சேவ் பண்ணார் அதாவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தை வைத்து சொல்லி அவங்கள வந்துட்டு சேவ் செஞ்சாரு ஸோ யார் வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லும் பொழுது அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இறுதியாக வந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் விளிம்புக்கு வந்து தப்பிச்சு போயிட்டுருக்கார் அபினய் ஸோ இதை வந்துட்டு எப்படி நினைக்கிறீங்க இந்த வாரம் இருப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு பயங்கரமான சீக்கிரம் ஓபன் பண்ற மாதிரி அபினை காப்பாற்றப்பட்டா சொல்லிட்டு அக்ஷாராவை வெளியே அனுப்பிட்டாங்க சாரி சாரி மாத்தி சொல்லிட்டேங்க மதுமிதாவை வெளியே அனுப்பிட்டாங்க ஸோ மது வந்துட்டு வெளியே போகிறாங்க அவங்களுக்கு டெஃபினட்டா கண்ணில் கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு பார்த்தாலே தெரியுது ஏன்னா வீட்டுக்குள்ள மத்த எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் மது கிட்ட வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே ஜாலியாக தான் இருந்தாங்க மது கிட்ட யாருக்குமே எந்த இஷ்யூமே வரவே கிடையாது ஆக்சுவலாக அவங்க வெளியே போனதுக்கு காரணமும் அதுதான் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மதுமிதா வெளியே வந்துவிட்டாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மதுவை மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அபினை தான் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணி அழவே ஆரம்பிச்சிட்டாரு ஸோ பிரியங்காவும் ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே வந்த மதுமிதாவை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குறும்படம் அதாவது நல்ல விதமான ஒரு குறும்படம் அவங்களுக்கு இருக்கும்ல ஸோ அந்த வீடியோவை வந்துட்டு ப்ளே பண்ணாங்க வழக்கம் போல தாங்க இன்னும் எப்படின்னா சிரிக்கிறது கோவப்படுறது அழுவது இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ ஸோ இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சூப்பரான ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டு காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா உள்ளே இருக்கவங்க கூட வந்துட்டு இவங்க ஏதாவது கொஞ்சம் ஸ்கூடாக ஹாட்டாக பேசுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கிடையவே கிடையாது மதுமித்தான் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பொண்ணு தான் போகலாம் ஏன்னா அவங்க வந்துட்டு என்னை மிஸ் பண்ணுறீங்களா என்னை விட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப ஜாலியாக தான் பேசினாங்க எல்லோரையுமே பொதுவாக வச்சு தான் பேசுனாங்க எல்லா கூடையும் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துட்டு பேசியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் உண்மையிலே மதுமிதா வந்து ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு தான் தோணுது பட் ஸ்வீட்டான பொண்ணு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாருமே ஏற்றுக்கிறது கிடையாது நம்ம நம்மளாலும் இது தாங்க நெசம் நம்மளை பொறுத்த வரைக்கும் கேமராவில் மூஞ்சி வரணும் சண்டை போடணும் அந்த சண்டையில் ஒருத்தன் நல்லவனாக தெரியணும் அவனுக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணணும் இதுதான் வந்துட்டு நம்மளுடைய பாஸ் பார்க்குற மெத்தடே ஸோ அதனால தான் வந்துட்டு மதுமித்தா போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி சுற்றி போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது நல்ல எல்லாம் ஆக்சுவலாக போயிட்டுருக்காங்க ஆனால் மது கேம்லேயும் கொஞ்சம் இன்னும் நல்லா அவங்க கே அவங்க ஃபேஸ் தெரியிற மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கலாம் சுவாரஸ்யமாக சுவாரஸ்யம் இல்லாத பீப்புள்ஸை வெளியே அமுச்சிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கெட்டவங்களெலாம் கூட அனுப்பதில்லை சுவாரஸ்யம் இல்லாதவங்க வெளியே போய்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மது எல்லா கிட்டையுமே பேசிட்டு போயிட்டாங்க அக்கா எப்பா வேறு லெவலுங்க வந்தப்போ வந்துட்டு சாமியே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப ஏழை குடும்பம் பயங்கரமாக வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு போகுது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சாங்க ஆனால் நீங்கள் பயங்கரமான ஏழை கொடுமோன்ட்டு நாங்கள் நம்பிட்டோம் தாமரை ரொம்ப அற்புதமாக வந்துட்டு ரம்மையாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கு இங்கே தமிழக மக்களை ஸோ இங்கே வந்ததுக்கு வந்த தாமருடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு இப்போ தாமருடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்குள்ளவா வந்துட்டு எல்லாமே கேம் எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதான் கேட்க தோணுது ஸோ ஒட் எவர் எது எப்படியோ வந்துட்டு ராஜு ஃபஸ்ட்டு சேஃப் ஆனது உள்ள பல பேருக்கு வந்துட்டு ஜெலிஸல் ஆயிருக்கே ஜெலிசன் குஷ்ட்டு படுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நடந்தது ஸோ நாளைக்கே நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆமையிலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள்